மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த இரண்டு நாள் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த நடைபெறக்கூடிய மாநில குழு 2019 ஆண்டில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தயாரிப்பு பணியை திட்டமிடுவதற்காக, தயாரிப்பு பணி விவாதிப்பதற்காக மாநில குழு கூடியிருக்கிறது. மேலும் 20 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுமா, நாடாளுமன்ற தேர்தலோடு தேர்தல் நடத்துவார்களா, அந்த 20 சட்டமன்ற தொகுதிகள் குறித்தும் தேர்தல் குறித்தும் மாநில குழு விவாதிக்க இருக்கிறது. தேர்தல் தயாரிப்பு என்பது மாநில குழுவில் முக்கியமான அஜெண்டாவாக இடம்பெறுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் பற்றி மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச்சார் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் சமீப காலத்தில் பாலியல் வன்கொடுமை என்பது அதிகரித்து வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் சிட்லிங் என்ற கிராமத்தில் பள்ளி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து சேலம் மாவட்டத்தில் ராஜலட்சுமி ஒரு தலித்து குடும்பத்தை சார்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் சமீப காலத்தில் குழந்தைகள், தலித்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யக்கூடிய சம்பவம் அதிகரித்து வண்ணம் உள்ளது. தமிழகத்தில் இத்தகைய பாலியல் வன்கொடுமை தடுப்பதற்கும் தலித்து மக்கள் மீதான தாக்குதலை தடுத்ததற்கும் மாநில அரசாங்கம் உரிய சட்டம் கொண்டு வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு வலியுறுத்துகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சந்திக்கொண்டு பல்வேறு பிரச்சனை விவாதித்து மாநில குழு பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிற்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது, இப்பொழுதும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் பல நேரங்களில் புயல் தமிழகத்தை தாக்குகிற போது அரசின் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாத காலத்தால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது கஜா புயல் தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வர இருக்கிற எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கடற்கரை வசிக்கக்கூடிய மக்களையும் கிராமங்கள் நகரங்களையும் பாதுகாப்பதற்கு மாநில அரசாங்கம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். கடந்த 4.5 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் எல்லா துறைகளிலும் படுதோல்வி அடைந்த மோடி அரசு, பிஜேபி அரசு பட்டியல் சிலை திறப்பது, வேறு சில நடவடிக்கை எடுப்பது, இதன் மூலம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறலாம் என்று மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. பட்டேல் சிலை உருவாக்குவதற்கு 3000 கோடி ரூபாய் செலவு, அந்த விழாவிற்கு 5000 கோடி ரூபாய் செலவு, எல்லாம் வீண் செலவு. குறிப்பாக இந்தியாவினுடைய முதல் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பட்டேல் அவர்கள்தான் 1948 அண்ணல் காந்திஜி படுகொலை செய்யப்பட்ட போது RSS-ஐ தடை செய்த மத்திய அமைச்சர் தான் பட்டேல் அவர்கள். ஆக பட்டேலை கொண்டாடுவதும் அவர்களுக்கு எந்தவித செல்வாக்கும் வளரப்போவதில்லை. குறிப்பாக மத்திய அரசு கடந்த 2 ஆண்டு காலமாக அவர்கள் துவக்கி அமலாக்கிய பணமதிப்பீக்கு நடவடிக்கையாக இருந்தாலும், GST வரி விதிப்பு திட்டமாக இருந்தாலும் படுதோல்வடைந்து முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர்களே இந்திய பொருளாதார வளர்ச்சி குன்றியிருப்பது பாதிக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய அரசனுடைய பொருளாதார கொள்கை டிமானிட்டைசேஷன், GST தான் முக்கியமான காரணம் வலியுறுத்தியிருக்கிறார். 4.5 ஆண்டுகாலமாக படுதோல்வி அடைந்த பிஜேபி ஒரு புறத்தில் வகுப்புவாத மதவாத அரசியலை செய்வதன் மூலமும் மறைத்தலைவர்களுக்கு சிலை திருப்பவும் செல்வாக்கை மீண்டும் பெறலாம் என்று கருதுகிறாங்க, நடக்காது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில்
பிஜேபி படுதோல்வி அடைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடந்த மத்திய குழு கூட்டம் அடுத்து மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அத்தகைய திசை வழியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருபது தேர்தல் அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் அலைவர் எத்தகைய அணுகுமுறை கிடைப்பது மாநில குழு விவாதித்துக் கொண்டிருக்கிறது. மாநில குழு முடிவு பிறகு நாங்கள் அறிவிப்போம்.